தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கேப்சிகம் கொடமிளகா நான் வந்து கலருக்காக ரெட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கலர் கிடைக்கணும் அந்த கேப்சிகம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி இதுவும் வந்து கலருக்காக தான் எடுத்திருக்கேன் இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் அப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் அது கூடவே அந்த காஷ்மீரி ரெட் சில்லி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க அந்த கேப்சிகம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த கேப்சிகம் இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிருச்சு நான் இப்போ கொஞ்சம் புளித்தனை ஆட் பண்ணுறேன் என்னோட தக்காளி வந்து அவ்வளோ புளிப்பாக இருக்காதுன்றனால நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன் உங்கள் தக்காளி வந்து நல்லா புளிச்சதுன்னா இதை நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை இது ஆப்ஷனல் தான் இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இதை நம்ம வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அது கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ் அது போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடுங்க ஸோ கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்